ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். அவன் இல்லாமல் நம்ம ஸ்ரீலங்கன் மாலுப்பான் ரெசிபி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா 100% சாஃப்டாக அதே மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த இயர் 2024 ரமலான் வேறு வெரி க்ளோஸ் ஆகியாச்சு இல்லையா. ஸோ இந்த வீடியோவிலேருந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய எல்லா வீடியோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். எல்லா ரெசிபீஸுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரமலானுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரெசிபி மாதிரி இருக்கும். ஸோ என்னுடைய எல்லா வீடியோஸையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரக்காட்டியும் வாட்ச் பண்ணுங்கள். அதோடய மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய மாலுப்பான் இல்லாட்டி ஃபிஷ் பண்ணுன்னு கூட சொல்லலாம் இல்லையா. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஈஸ்ட் மிக்ஸை தான் செய்ய போகிறேன். ஈஸ்ட் மிக்ஸு பார்த்தீங்கன்னா வந்து 3 tablespoons மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடய 3.5 teaspoons மாதிரி ஈஸ்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் ஆட் பண்ணும்போது எப்போயுமே ஈஸ்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் தான் அது மிச்ச நாளைக்கு அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ அது வந்து எப்போயுமே கொஞ்சம் ஆக்டிவாகவும் இருக்கிறதுனால எப்போயும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1 cup மில்க் மாதிரி எடுத்து வார்ம் பண்ணி எடுத்துருக்கேன். வார்ம் மில்க் தான். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஆக்டிவ் ஆகிறதுக்கு ஒரு 10 minutes மாதிரி ஒரு சைடில் வச்சுருவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்து அதில் நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 cups மாதிரி ஃப்ளார் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு அதோடைய பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2.5 teaspoons மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபிஷ் பண்ணு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ் ஃபீலிங்கும் வருது இல்லையா. ஸோ வந்து நீங்கள் ஜாஸ்தியாக சால்ட் ஆட் பண்ணாமல் 2.5 teaspoons மாதிரி ஆட் பண்ணாலே போதும். அதோடைய பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 teaspoons மாதிரி மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டான ட்ரை இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து பேக்கிங் பவுடர். 2 teaspoons பேக்கிங் பவுடர் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா விஸ்க வச்சு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறது பின்னாடி பார்த்தீங்கன்னா எக் சேர்க்கணும். எக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் பெரிய சைஸ் எக்காக பார்த்து ஒரு 2 eggs மாதிரி சேர்த்துருக்கேன். உங்கள் எக் வந்து சின்னதாக இருந்தால் வந்து அதில் ஒரு 3 eggs மாதிரி சேர்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 4 tablespoons மாதிரி பட்டரை வந்து லைட்டாக மெல்ட் பண்ணி அதோடையே சேர்த்துருக்கேன். என்னுடைய ஈஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவ் ஆகிருக்கு. ஸோ அதையுமே வந்து இதோடையே சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுறேன். நான் எப்பயுமே ரிமைண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான், நீங்கள் எந்த டோ செய்யும் போதுமே பிகினிங்கில் இருந்தே வந்து டோ வந்து ஸ்மூத்தாகவே ஹேண்டில் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் வந்து ரிசல்ட்டாக வந்து அந்த டோ வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஸ்பூனால் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ கையை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த டோ ஃபுல்லாகவே கம்பைன் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ஒரு 2 tablespoons மாதிரி வாட்டரை தான் நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி இந்த டோவை செஞ்சுருக்கேன். டிபெண்ட் ஆன் யூ. எக் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தேவைன்னா ஜாஸ்தி ஒரு 2 tablespoons மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணி அதை மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டோவை பார்த்தீங்கன்னா வந்து மிச்சம் ஸ்டிக்கியாக இல்லாமல் லைட்டான ஸ்டிக்கியான டெக்ஸ்சரில் மாதிரி தான் எடுத்திருக்கேன். பட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அவனில் பேக் பண்ணும்போது 10-15 minutes டைம் எடுத்து இந்த டோ வந்து நீட் பண்ணுவோம். பட் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுக்கு அவசியமே படாது. ஏன்னா வந்து நீங்கள் எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே மிக்ஸ் ஆகி நம்ம செய்யக்கூடிய பவுலே ஸ்டிக் ஆகாமல் வந்துருச்சுனாலே போதும். ஸோ இப்போ என் டோ வந்து வந்து ஒரு 10 minutes மாதிரி கவர் பண்ணி அது டபுள் சைஸ் வரக்காட்டியும் ரெஸ்ட்டில் விட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபிஷ் ஃபில்லிங்கை ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு 2-3 tablespoons மாதிரி ஆயில் சேர்த்துக்கோங்க. அதோடைய ஒரு 1/2 teaspoon மாதிரி கார்லிக்கும் சேர்த்துக்கோங்க. கார்லிக் லைட்டாக வந்து ஆயிலில் சோட்டே பண்ணது பின்னாடி நான் கொஞ்சம் பெரிய சைஸில் அனியன்ஸ் எடுத்து அதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 1.5 teaspoons மாதிரி சால்ட்டும் ஆட் பண்ணி அதை நல்லா சோட்டே பண்ணிக்கோங்க. அனியன் ஆட் பண்ண உடனே மாதிரி சால்ட்டையும் சேர்த்திங்கன்னா வந்து அந்த அனியன் வந்து குயிக்காக குக் ஆகிரும். இது பார்த்திங்கன்னா இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக கரி லீவ்ஸும் க்ரீன் சில்லிஸும் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 teaspoon மாதிரி டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 teaspoons chilli flakes அண்ட் 1 teaspoon பெப்பர் பவுடர். பெப்பர் பவுடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நல்லா பிளெண்டர் பண்ண நல்ல ஃபைனான இந்த பெப்பர் பவுடர் இருக்கு இல்லையா. ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு சாப்பிடும்போது லைட்டாக ஃபீல் ஆகிற மாதிரி நம்மளுக்கு அந்த லைட்டான சின்ன சின்ன பீசஸ் இருக்க மாதிரி பெப்பர் பவுடர் இருந்தால் அதை மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்பைசஸ்ட இந்த ஸ்மெல் எல்லாம் போகும் வரக்காட்டியும் கொஞ்சம் ஆயிலில் நல்லா சோட்டே பண்ணிக்கோங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 gram சின்ன டூனா டின்னு ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன்.
இது எட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாகவே ஸ்மாஷ் பண்ணிடாதீங்க, வந்து லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம நார்மலாகவே ஷார்ட்டிட்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணுக்கெல்லாம் ஃபில்லிங் பண்ணும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுவாங்க. அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அனியனை மட்டும் சோட்டே பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே பாயில்டு எக்கை வந்து ஆட் பண்ணிக்கொள்வாங்க. எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் வந்து இந்த டூனா ஆட் பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அனியன் மசாலா எல்லாத்தோடய இந்த டூனா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணது பின்னாடி நீங்கள் வந்து பாயில்டு எக் ஆட் பண்ணிங்கனாலே அது டேஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெரிய 3 பொட்டேட்டோஸ் மாதிரி எடுத்து பாயில் பண்ணி அதை லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அங்கங்கே அந்த கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் நிற்கிற மாதிரி தான் ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன். அதோடய பார்த்தீங்கன்னா வந்து 2 கப்ஸ் மாதிரி அனியன் லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அனியன் லீவ்ஸ் இல்லாட்டி லீக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மரில் விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி இமீடியட்டாகவே பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம லீக் செட் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம மிச்ச நேரம் ஸ்டவ்வில் வைக்க மாட்டோம். ஸோ ஃபில்லிங்கும் ரெடி ஆகியாச்சு. இப்போ நான் பண்ணை செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ரப்பிங் ஷீட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பேக்கிங் ஷீட் வேணாலும் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த சைஸில் செய்கிறீங்களோ, பன் செய்ய போகிறீங்களோ அந்த சைஸில் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ டோ பார்த்தீங்கன்னா வந்து டபுள் சைஸ் ஆகி பன் செய்கிறதுக்கும் ரெடியான ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த டோவை பஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் மாதிரி சின்ன சின்ன போல்ஸாக வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மீடியம் சைஸில் மாதிரி தான் நான் இன்றைக்கி இந்த பன்னை செய்ய போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போல்ஸாக வந்து நான் செப்பரேட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த டோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிக்கி இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி தான் இந்த டோ இருக்குது. உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். 4 கப் ஃப்ளார் மாதிரி தான் இன்றைக்கி எட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த டோவில் வந்து எனக்கு மீடியம் சைஸ் பன்னுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 பன்ஸ் மாதிரி எனக்கு இதை செஞ்சுருக்கேன். நீங்கள் இதை பார்க்க சின்ன சைஸில் செய்கிறீங்கன்னா இதை பார்க்க கூடவே உங்களுக்கு வந்து பன்ஸ் வந்து வரும். ஸோ நான் இந்த மாதிரி சைஸில் தான் இன்றைக்கி வந்து நான் சின்ன சின்ன போல்ஸாக வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா போல்ஸையுமே வந்து செப்பரேட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டாக நான் செப்பரேட் பண்ண போல் இருக்கு இல்லையா, அதில் இருந்து தான் நான் வந்து நான் பன்னை செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நார்மலாக நம்ம வந்து பேக் பண்ணுறதுக்கு பன் செய்யும் போது மிடில் இருக்கக்கூடிய அந்த டோவை மட்டும் அப்படியே வச்சுட்டு நம்ம சைடில் இருக்கிற டோவை தான் ஃப்ளட் பண்ணுவோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து எல்லா சைடுமே ஈக்குவல் ஆகிற மாதிரியே ஃப்ளட் பண்ணிக்கோங்க. டோட திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் திக்னஸில் மாதிரி எல்லா சைடுமே வந்து ஃப்ளட் ஆகிற மாதிரி ஃப்ளட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து நான் செஞ்சு வச்சு இந்த ஃபில்லிங்கால் ஃபில் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் ஃபில்லிங் ஆட் பண்ணதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சைடு எல்லாத்தையுமே வந்து வாட்டர் நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஷேப்பில் நீங்கள் வந்து அந்த டோவை வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே நான் வெரி இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த சீல் பண்ண டோ வந்து நல்லா சீல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் ஃப்ரை ஆகும்போது அந்த சீல் பண்ண இடம் வந்து அப்படியே ஓப்பன் ஆகி அந்த ஃபில்லிங் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ எல்லா சைடுமே நல்ல ஸ்பேஸ் இல்லாமல் நல்லா சீல் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ஷேப்லன்னு இல்லை, உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். பட் நான் ஆல்ரெடி பேப்பர் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பேப்பரில் வந்து நீங்கள் ஒவ்வொரு பன்னாக ப்ளேஸ் பண்ணி அது ஒரு ட்ரேயில் மாதிரி செட் பண்ணி வச்சுருங்க. இன்னொரு முறை அந்த பன்னை வந்து நான் எப்படி சீல் பண்ணுறதையும் காட்டிடுறேன். நீங்கள் இந்த மாதிரி சீல் பண்ணும்போது வாட்டர் அப்ளை பண்ணது மறந்துடாதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து வாட்டர் அப்ளை பண்ணாமல் நீங்கள் சீல் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து அது நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சிடும். ஸோ மறக்காமல் இந்த வாட்டரை மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம இப்படி பன்னெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பின்னாடி பேப்பர் இல்லாமல் கூட நம்ம ட்ரேயில் வந்து செட் பண்ண முடியும்னு யோசிச்சிருப்பீங்க. பட் நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணதுனால நம்ம இந்த பன்னெல்லாம் செஞ்சு முடிஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விடுவோம் இல்லையா. அந்த 10 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோ வந்து சாஃப்ட் ஆகி அந்த பன்னும் வந்து டபுள் சைஸுக்கு வந்துடும். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு எடுத்து ஃப்ரை பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக தான் இந்த பேப்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஷேப்லேயுமே எல்லா பன்னையுமே நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெடி பண்ண பன்னை வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி ஒரு டவல் ஒன்றால் கவர் பண்ணி ரெஸ்ட்டில் விட போகிறேன். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு வச்சிருந்த பன் எல்லாமே வந்து டபுள் சைஸ் ஆகி பார்க்கறதுக்கு அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த பன் செய்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து மெயினான டைம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரையிங் டைம் தான். வந்து இந்த ஃப்ரையிங் டைமை நான் வந்து கரெக்டாக செஞ்சால் தான் பன் வந்து சாஃப்டாக வரும்.
ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மீடியம் லெவலில் ஹீட் ஆகி வரும்போதே பன்னையும் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம பன் ஆயிலில் வந்து எட் பண்ணதுக்கு பின்னாடி அந்த பேப்பரை வந்து நல்லா ஈஸியாக வந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பேப்பரை நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கு பின்னாடி எப்பயுமே வந்து நம்ம சீல் பண்ண பாட் இருக்கு இல்லையா, அந்த பாட் பாட்டம் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சைடு. ஃப்ளேம் வந்து நீங்கள் செஞ்சு முடிக்கும் வர காட்டியும் ஃப்ளேம் வந்து சிம்மரில் வச்சே ஃப்ரை பண்ணிடுங்க. இல்லைன்னா வந்து அந்த ஆயில் ஓவராக ஹீட் ஆகி உங்கள் பண்டை அவுட்டர் லேயர் மட்டுமே வந்து நல்ல ப்ரௌன் ஆகிரும், உள்ளுக்கு வந்து குக் ஆகாது. ஸோ ஃப்ளேமை வந்து சிம்மர்லேயே மெயின்டைன் பண்ணி உங்களோட பண்ணை பொறுமையாக ரெண்டு சைடுமே வந்து நல்லா குக் ஆக மாதிரி பார்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து பன் வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி உங்களுக்கு விளங்கும். பட் வந்து நீங்கள் ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணதுக்கு பின்னாடி கம்ப்ளீட்டாகவே அதில் ஆயில் ஒன்றுமே இருக்காது. ஸோ நான் இன்னொரு பண்ணை வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணியே காட்டிடுறேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன பேனாக யூஸ் பண்ணுறதுனால ஒவ்வொரு பண்ணாக போட்டு தான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஸோ இந்த பண்ணையும் பார்த்தீங்கன்னா வந்து சீல் பண்ண பாட் வந்து பாட்டம் போகிற மாதிரி அதையும் டேர்ன் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். என்னுடைய எல்லா பண்ணையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன், அதில் கொஞ்சம் கூட ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணியே இல்லை. ஏன்னா வந்து நான் பேன்லேருந்து ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அதில் கொஞ்சம் ஆயிலி மாதிரி இருந்தது இல்லையா. ஸோ நீங்கள் பேன்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கு பின்னாடி அந்த ஆயில் எல்லாமே ட்ரை ஆகி ஃபுல்லாகவே ஸ்கின் வந்து நீங்கள் பேக் பண்ண மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட் வந்து 100% சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பேக் பண்ணி எடுக்கிறதை பார்க்க சம்டைம்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதே சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய மாதிரிக்கு அந்த மாதிரி ஒரு சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு அதை கட் பண்ணியே காட்டிடுறேன் பாருங்கள். நீங்கள் அவனில் பேக் பண்ணி எடுக்கக்கூடிய பண்ணுக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடிய இந்த பண்ணுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 90% வந்து கரெக்டாகவே இருக்கும். அதில் டேஸ்ட்டுனாலும் சரி சாஃப்ட்டுனாலும் சரி எல்லாமே வந்து 90% பர்ஃபெக்டாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போதே புரியும்னு நினைக்கிறேன் வந்து அதில் இருக்கிற சாஃப்ட் எந்த மாதிரி சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோடய ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபியும் வந்து உங்களுக்கு வந்து ரமலானுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சி யூ சூன் வித் அதர் விலாக். தேங்க்யூ.